வணக்கம். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பத்தை நிரந்தரப்படுத்தும் ஸ்ரீ ஆத்மயோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம அமிர்த யோகம் பார்க்க போகிறோம். ஆசனம், அந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வணங்கினுங்க. அதை எப்படி வணங்குறதுன்னு சொல்லிடுங்க. என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன். இந்த வணங்கிட்டு நம்ம எப்பவுமே ஆசனங்கள் செய்ய ஆரம்பிங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த அந்த ஆசனங்களில் வர பலன்கள் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். அடுத்தது நம்ம இன்றைக்கி அமிர்த யோகம் பண்ண போகிறோம்லங்க. அந்த அமிர்த யோகம் அப்படின்றது அமிர்தம் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அந்த திரவம் அமிர்தம் என்பது. அதே தான் ஆசனமும். இந்த ஆசனத்தில் பலவிதமான நோய்கள் தீரும். அதாவது சர்க்கரை நோயா, சிறுநீரக நோயா, உடல் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் 100% தீரும். எப்படின்னா, நோய்களை தீர்க்கக்கூடிய ஆசனங்கள் நம்ம கொடுக்குறோம். அதாவது அங்கே இருக்கிற தடைகள் நீங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் தாங்க. எல்லா இடத்துலையும் இருக்க தடைகள் நீங்குது. நிறைய பேர் ஒரே ஆசனங்கள் இருந்தால், ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு, ஒரே ஆசனத்தில் நம்ம உடல் சரியாச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்கு மட்டும் நம்ம நேரத்தை ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், அவங்களுக்கு இது பலன் கொடுக்கும். இந்த ஒரு ஆசனங்கள் பண்ணுங்கள், ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே ரெகுலராக பண்ணிங்கன்னா 8 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எந்த நோயும் இருக்காது. இது நீங்கள் உணரலாம். இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. இந்த ஒரு ஆசனம் பண்ணாலே போதுங்க, எந்த விதமான நோய்களும் உங்களை விட்டு விலகிவிடும். 100% சுகர் இருக்காது. சுகர் இருக்கும், அது சக்தியாக இருக்கும், உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியாக இருக்கும். ப்ரெஷர் இருக்கும், நம்ம உடலில் தேவையான ப்ரெஷர் இருக்கணும். அதாவது ரத்த ஓட்டம் போட்டால் இவ்வளோ ஓட்டங்கள் இருக்கணும், நம்ம வேகமாக நடந்தால் ப்ரெஷர் ஏறணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தான் வேகமாக போகும்போது, அமைதியாக உட்காரும்போது அந்த ப்ரெஷர் கரெக்டாக காமிக்கும். நம்ம வேகமாக எந்த செயலும் சொல்லி ப்ரெஷர் ஏறும், அது ஏறலாம். ஆனால் தடைகளால் நம்ம உடலில் ப்ரெஷர் ஏறுது பாருங்கள், அந்த ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா தடைகளை நீக்குவதற்காகத்தான் ஆசனங்கள். ஸோ இந்த அமிர்த யோகத்தில் 100% உங்கள் நோய்கள் அனைத்தும் தீரும். இதை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் கடைபிடிங்க. ரைட் பாதம் மேலே, லெஃப்ட் பாதம் கீழே. ரைட் பாதத்தின் குதிகால் லெஃப்ட் அடிவயிற்றில் படும்படி வைத்து, 2 கைகளால் 2 முட்டிகளை பிடித்து நன்றாக குனிந்து 5 மூச்சு 5 தடவை ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். பிறகு தலையை நிமிர்த்தி பின்பக்கம் தலையை சாய்த்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அடுத்து ரைட் பாதத்தை லெஃப்ட் கால் மடிப்பில் படும்படி வைத்து 2 கைகளால் 2 முட்டிகளை பிடித்து நன்றாக குனிந்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். பிறகு நிமிர்ந்து பின்பக்கம் தலையை சாய்த்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். இதேபோல் 5 முறை செய்ய வேண்டும். அடுத்து 2 கைகளால் லெஃப்ட் முட்டியை பிடித்து ஹிப்பை லெஃப்ட் சைடாக நன்றாக திருப்பி ரைட் செஸ்ட் ரைட் பாதத்தில் படும்படி வைத்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். பிறகு அப்படியே தலையை தூக்கி நிமிர்த்தி 2 கைகளை ரைட் சைடில் பின்பக்கம் தரையில் வைத்து தலையை ரைட் சைடாக பின்பக்கம் சாய்த்து 5 மூச்சு ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். இதுபோல் 5 தடவை செய்ய வேண்டும். அடுத்து லெஃப்ட் காலை லெஃப்ட் சைடாக நீட்ட வேண்டும். ரைட் கால் மடித்தபடியே இருக்க வேண்டும். 2 கைகளை தூக்கியபடி இணைத்து லெஃப்ட் பாதம் திசை நோக்கி திரும்பி லெஃப்ட் பாதத்தை 2 கைகளால் தொட வேண்டும். முகம் முட்டியில் பட வேண்டும். இந்த நிலையில் 5 மூச்சு 5 தடவை ஆழ்ந்து இழுத்துவிட வேண்டும். பிறகு தலையை நிமிர்த்தி 2 கைகளை பின்னால் தரையில் ரைட் சைடாக வைத்து தலையை ரைட் சைடாக பின்னோக்கி சாய்த்து
ஐந்து மூச்சு ஐந்து தடவை ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். இதேபோல் ஐந்து முறை செய்ய வேண்டும். இப்பொழுது லெஃப்ட் பாதம் மேலே, ரைட் பாதம் கீழே. லெஃப்ட் பாதத்தின் குதிகால் ரைட் அடிவயிற்றில் படும்படி வைத்து இரண்டு கைகளால் இரண்டு முட்டிகளை பிடித்து நன்றாக குனிந்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு தலையை நிமிர்த்தி பின்பக்கம் சாய்த்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். இதுபோல் ஐந்து தடவை செய்ய வேண்டும். அடுத்து லெஃப்ட் பாதத்தை ரைட் கால் மடிப்பில் படும்படி வைத்து இரண்டு கைகளால் இரண்டு முட்டிகளை பிடித்து நன்றாக குனிந்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு தலையை நிமிர்த்தி பின்பக்கம் தலையை சாய்த்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். இதேபோல் ஐந்து முறை செய்ய வேண்டும். அடுத்து இரண்டு கைகளால் ரைட் முட்டியை பிடித்து ஹிப்பை ரைட் சைடாக நன்றாக திருப்பி லெஃப்ட் செஸ்ட் லெஃப்ட் பாதத்தில் படும்படி வைத்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு அப்படியே தலையை தூக்கி நிமிர்த்தி இரண்டு கைகளை லெஃப்ட் சைடில் பின்பக்கம் தரையில் வைத்து லெஃப்ட் சைடாக பின்பக்கம் சாய்த்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். இதேபோல் ஐந்து தடவை செய்ய வேண்டும். அடுத்து ரைட் காலை ரைட் சைடாக நீட்ட வேண்டும். லெஃப்ட் கால் மடித்தபடியே இருக்க வேண்டும். இரண்டு கைகளை தூக்கியபடி இணைத்து ரைட் பாதம் திசை நோக்கி திரும்பி ரைட் பாதத்தை இரண்டு கைகளால் தொட வேண்டும். முகம் முட்டியில் பட வேண்டும். இந்த நிலையில் ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். பிறகு தலையை நிமிர்த்தி இரண்டு கைகளை பின்பக்கம் தரையில் லெஃப்ட் சைடாக வைத்து தலையை லெஃப்ட் சைடாக பின்னோக்கி சாய்த்து ஐந்து மூச்சு ஆழ்ந்து இழுத்து விட வேண்டும். இதுபோல் ஐந்து முறை செய்ய வேண்டும். இப்போ நம்ம ஆசனங்கள் பார்த்தோம். அதனோட பலனையும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு நேரடியாக நீங்கள் உணரலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்காக அரைத்து சுவைத்து உண்ண வேண்டும். உணவை கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை உணவு உங்கள் உடல் நிர்ணயிக்கும். ஏன்னா ஆசனங்கள் பண்ணும்போது உள்ளுறுப்புகள் சீரான நிலையில் செயல்படும். அவங்கவுங்க தேவைகளை அவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அரைத்து சுவைத்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலே உங்களோட உணவின் அளவை நிர்ணயிக்கும். உணவு சாப்பிடாது நீங்கள் செஞ்சீங்கன்னா பலனே கிடைக்காது. அதனால் ஏதோ டேப்லெட்லாம் போட்டிருக்காங்க, இப்போ இந்த நோய் இருக்குது அந்த நோய் டேப்லெட் டேப்லெட் விட்டுறாதீங்க. அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த டேப்லெட் போட்டுக்குன்னே இந்த ஆசனங்கள் பண்ணும்போது அந்த டேப்லெட் இருக்க சக்தி மட்டும் எடுத்துக்கணும் தேவையில்ல. அது கழிவுகளை வெளியேற்றிக்கின்னு வரும். ஒரு 6 மந்த் 8 மந்தில் உங்களுக்கு அந்த டேப்லெட்டு அப்படியே குறைக்கிறது நீங்களே உணரலாம். நீங்களே குறைச்சிடுவீங்க 100%. அப்புறமா டேப்லெட் தேவைப்படாது. 100% இது உண்மை. நீங்களே ஆசனங்கள் பண்ணும்போது அதை உணர்வீங்க. நீங்கள் என்ன செய்யணும், அரைத்து சுவைத்து உண்ணும் உணவு, ஆழ்ந்த சுவாசம், ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா மூச்சு எடுத்துருங்க, தினசரி ஆசனங்கள். இந்த ஆசனம் உங்களுக்கு ஒரே ஆசனத்திலே கொடுத்துருக்கேன். இந்த ஆசனம் பண்ணுங்கள். தியானம், ஃப்ரீயாக இருக்கும்போது எந்த இடத்துல ஒன்றும் உட்காந்து கண்களை முடியும், நம்மை சுற்றிலும் அமைதியை ஏற்படுத்துங்க. அதுதான் தியானம். நம்மை சுற்றிலும் நாமே ஏற்படுத்தக்கூடிய அமைதி தான் தியானம். அந்த தியானத்தை ஏற்படுத்தி அடுத்தது ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்க. உடல் அமைப்பு சீரான நிலைக்கு வந்துடும். இதை செஞ்சு பாருங்கள், 100% பலன் கிடைக்கும். கொஞ்சம் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் உடலுக்காக, உங்களோட நீண்ட ஆயுளுக்காக, உங்களோட இளமைக்காக, உங்களோட மகிழ்ச்சிக்காக, உங்களோட நோயற்ற தன்மைக்காக, அடுத்த ஜென்ரேஷன் நீண்ட வாழ வைப்பதற்காக உங்கள் நேரத்தை நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கட்டாயமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.